அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 8 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 8 தேதி வந்து சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. அதனால் அவங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 8 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைந்திருக்கு, குடும்ப சூழ்நிலை எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 8 தேதி சூரிய கிரகணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நண்பதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நண்பதிரி. வாங்க, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 8 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதம் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாகபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார், புதன் மேஷ ராசியில் இருக்கிறார், மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறது, சுக்கிரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார். எனவே மார்ச் 30 தேதி மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரக நிலைகள் இந்த வாரம் முழுக்க இருக்கு. இந்த வாரத்தில் வேறு கிரக நிலை மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. இந்த 8 நாட்களும் கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, இந்த 8 நாட்கள் கிரக நிலையினால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சூரியன் மீன ராசியிலும், செவ்வாய் கும்ப ராசியிலும், புதன் மீன ராசி மேஷ ராசியிலும், குரு மேஷ ராசியிலும், சுக்கிரன் கும்ப ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னிராசியிலும் கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இதனால் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 8 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க, ராசிக்காரர்களுக்கு போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்ம விருச்சிக ராசிக்காரங்க. இவங்களுக்கு இந்த 8 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, சூரியன் வந்து 5 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். நல்ல நண்பர்களின் சேர்க்கையால் தொழிலில் மேம்படுத்துவீங்க, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க, அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிதாக ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வான்மதியின் அனுகிரகத்தால் வியாபாரத்தில் மேலும் மேலும் லாபம் அதிகரிக்கும். சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் உங்களுடைய சிறப்பான பலன்களால் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு நுணுக்கமும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களுக்கு கொண்டு செல்லும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 8 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன வியாபாரத்தில் கூட நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 4 இடத்துல இருக்கிறாரு. அது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா, ஒரு சிலருக்கெல்லாம் இப்போ ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெண்கள் நபர்களாக இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒரு சிலரெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட உரையாடும் போது சிறு தேவையில்லாத பிரச்சனைகளால் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண் நண்பர்களாக இருந்தால் வீண் அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 8 நாட்களில் அமைந்திருக்கு. அதனால் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க ஆண்களாக இருந்தால் ஓகே, ஆனால் ஒரு சிலரெல்லாம் பெண்கள்கிட்ட ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் அளவாக பயன்படுத்திக்கிறது நல்லது. புதன் 6 வீட்டில் இருக்கிறார். பண வரத்து உங்களுக்கு தாராளமாக இருக்குது. இந்த 8 நாட்களும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மனைவிக்காக தங்க நகையெல்லாம் ஒரு சிலர்லாம் வாங்கி கொடுப்பீங்க, அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் வெளியில் எங்கேயாவது செல்லலாம் அப்படின்னு
இந்த ட்ரிப்பாக பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, அதெல்லாம் சென்றுட்டு வருவீங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளின் தேவையை பெரிய கவனமாக பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளோட தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுனால அவங்களும் உங்கள்கிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு, இதனால் வீட்டில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. திடீர்னு கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வெளி வட்டாரம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அதே டைமில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4-5 இடத்துல இருக்கிறாரு. ஜவுளி சம்பந்தமாக ஏதாவது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அலங்கார இதில் விற்பனையில் இந்த மாதிரி எதுலையாவது இருக்கிறவங்க, அதாவது ஸ்டேஜ் அலங்காரம் இந்த மாதிரி ஏதாவது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே டைமில் ஜவுளி உற்பத்தியிலையும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசியில் 4 இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சனி உங்களுடைய 4 வீட்டில் இருக்கிறார். எத்தகைய எதிர்ப்புகளையும் நீங்கள் சமாளிப்பீங்க. யாராரோ என்னென்னமோ பிரச்சனை நிறைய கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பேசியே சமாளித்துருவீங்க. தொழிலில் இருந்த போட்டியெல்லாம் தகர்த்தெழுந்துருவீங்க. உங்களுடைய போட்டியாளர்கள் உங்ககிட்ட போராட முடியாமல் அவங்களே விலகி சென்றுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. ராகு 5 வீட்டில் இருக்கிறார். அதனால் ஆன்லைன் வர்த்தகங்கள்லாம் ஒரு சிலருக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் வாரம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ராகு வந்து 5 வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கனிமிசமான லாபம் அனைத்துமே இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. கேது 11 வீட்டில் இருக்கிறார். இதனால் ஐடி ஊழியர்களுக்கு புதிய சாதனை படைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஏற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு. இதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் அந்த சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இது ஏற்றமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிப்பிலையும் கல்வியிலையும் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க. அதன் மூலமா உங்களுடைய மதிப்பெண் அதிகரிக்கும். அதனால் மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே டைமில் பெண்களுக்கு இது ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் சிறப்பான பலன்கள் அனைத்துமே பெண்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வங்கி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே டைமில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆன்மீக பயணம்லாம் எங்கேயாவது வெளியில் செல்கிறதுக்கான யோகம் இருக்குது இந்த வாரத்தில். விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். தர்ம செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையும் அதிகமாக இருக்கும். சிலருக்கு உயர்தரமான வாகனங்களெல்லாம் வாங்கிறதுக்கான யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பணம் சம்பாதிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓரளவுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பணவரத்து சிறப்பாக இருக்குது. அதே டைமில் ஒரு சிலரெல்லாம் விட்டு கொடுத்து செல்றது நல்லது. ஏன்னா பணிபுரியும் பணியாளர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது உங்களுக்கு நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. சில அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொலைதூர பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது. மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தையெல்லாம் முதலீடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒன்றுக்கு பலமுறை யோசனை பண்ணி முதலீடு செய்கிறது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க.
விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய மனைவி மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, உங்களுக்கு வருமானம் பெருகும், விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய மன குழப்பங்கள் அனைத்தையும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த 8 நாட்களும் சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.